வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க TNPGTR பிசியாலஜியில டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க க்ரோத், ரிப்பேர் அண்ட் ஏஜிங். இதுல இருந்து ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போறோம். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான். டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். க்வெஸ்சன்ல நீங்க டெஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்து செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போது இந்த இடத்துல வந்து ஒரு ஐ பட்டன் இருக்கும். அதுல வந்து இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு லிங்க் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நான் போட்ட எல்லா டெஸ்ட் க்வெஸ்சன்ஸும் இருக்கும். நியர்லி 10 டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஓபன் பண்ணி அந்த டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ எண்ட் ஆகும்போது ஒரு 2 வீடியோஸ் பிளஸ் 2 யூனிட்ஸோட கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஈச் யூனிட்ல மினிமம் 100 க்வெஸ்சன்ஸ் வச்சு நான் 10 யூனிட்லயும் க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது வேணும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்னோட மெயில் ஐடியிலயோ என்னோட மொபைல் நம்பர்லயோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சப்ஸ்டன்சஸ் சிந்தசைஸ்ட் டியூரிங் க்ரோத். அதாவது க்ரோத் அப்போ என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். த சாய்ஸஸ் ஆர் ப்ரோட்டோபிளாஸ்மிக், அப்போபிளாஸ்மிக், ப்ரோட்டோபிளாஸ்மிக் அண்ட் அப்போபிளாஸ்மிக் நியூக்ளிக் ஆசிட். இதுல எது வந்து சாய்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. க்வெஸ்சன் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க க்ரோத் அக்கர்ஸ் வென், எப்ப வந்து க்ரோத் நடக்கும். அனபாலிசம் இஸ் ஹையர் தென் கெட்டபாலிசம். அதாவது அனபாலிசம் அதிகமா இருக்கும் போது, கெட்டபாலிசத்தை விட அனபாலிசம் வந்து அதிகமா இருக்கும் போது இந்த க்ரோத் இருக்குமா, இல்ல கெட்டபாலிசம் அதிகமா இருக்குது அனபாலிசத்தை விட கெட்டபாலிசம் அதிகமா இருக்கும் போது க்ரோத் இருக்குமா, ப்ரோட்டோபிளாஸ்மிக் சிந்தசிஸ் இஸ் மோர் தென் அப்போபிளாஸ்மிக் சிந்தசிஸ், அப்போபிளாஸ்மிக் சிந்தசிஸ் விட ப்ரோட்டோபிளாஸ்மிக் சிந்தசிஸ் வந்து ஹையரா இருக்கும் போது க்ரோத் நடக்குமா, இல்ல அப்போபிளாஸ்மிக் சிந்தசிஸ் வந்து ப்ரோட்டோபிளாஸ்மிக் சிந்தசிஸ் விட அதிகமா இருக்கும் போது நடக்குமா, எப்ப வந்து க்ரோத் நடக்கும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் நம்பர் 3, க்வெஸ்சன் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க போஸ்ட் எம்ப்ரியானிக் க்ரோத் அப்படிங்கிறது என்ன. போஸ்ட் எம்ப்ரியானிக் க்ரோத் அப்படின்னா என்ன, அக்ரீஷனரியா, ஆக்சிட்டிக்கா, இல்ல மல்டிப்ளிகேட்டிவா, இல்ல இதெல்லாமே இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம போஸ்ட் எம்ப்ரியானிக் க்ரோத் சொல்றோமா, இல்ல எதை வந்துட்டு நம்ம போஸ்ட் எம்ப்ரியானிக் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். க்வெஸ்சன் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க க்ரோத் கர்வ் இண்டிகேட்ஸ். க்ரோத் கர்வ் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது, க்ரோத் ரேட்டையா இல்ல க்ரோத் பாராமீட்டர் அட் வேரியஸ் இன்டர்வல்ஸ், ஒரு ஒரு இன்டர்வல்ஸ்லயும் இருக்கக்கூடிய அந்த க்ரோத் பாராமீட்டரியா, அப்சல்யூட் க்ரோத்தையா, இல்ல அப்சல்யூட் இன்க்ரீஸா, இதுல எதை வந்து க்ரோத் கர்வ் வந்து இண்டிகேட் பண்ணுது. க்வெஸ்சன் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரெஸ்டரேட்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன, ரெஸ்டரேட்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன, அதாவது வெர்டிபிரேட்ஸ்லயா எங்க வந்து அதிகமா நடக்கும் இந்த ரெஸ்டரேட்டிவ் ரீஜெனரேஷன், காமனா வெர்டிபிரேட்ஸ்லயா, இல்ல மோஸ்ட்லி இன்வெர்டிபிரேட்ஸ்லயா, இல்ல சம் வெர்டிபிரேட் குரூப்ஸ்லயா, இல்ல சம் இன்வெர்டிபிரேட்ஸ் குரூப்லயா, இதுல யாருக்கு இந்த ரெஸ்டரேட்டிவ் ரீஜெனரேஷன் வந்து காமனா இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 6 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க ரெப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன் வந்து எதுல இன்வால்வ் ஆகுது, ரீப்ளேஸ்மெண்ட் லாஸ்ட் பார்ட் இழந்த உறுப்புகளை வந்து மீண்டும் உருவாக்குறது இல்லையா, இல்ல க்ரோத் ஆஃப் ஹோல் ஆர்கானிசம் ஃப்ரம் ஃபிராக்மெண்ட், ஒரு சின்ன ஃபிராக்மெண்ட்ல இருந்து முழு ஆர்கானிசமும் ஃபார்ம் ஆகுறதா, இல்ல ஹீலிங் ஆஃப் இன்ஜுரி நம்மளோட உடம்புல நடக்கக்கூடிய இன்ஜுரி வந்து ஹீலிங் ஆகுறதா, இல்ல ஏ அண்ட் பி இந்த ரெண்டுமே, இது இதை எதை வந்து நம்ம ரெப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன் சொல்றோம். க்வெஸ்சன் நம்பர் 7 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க சலமாண்டர் அண்ட் ஆக்சலோட்டல் லார்வா வந்து என்ன ரீஜெனரேட் பண்ணுது, சலமாண்டர் அண்ட் ஆக்சலோட்டல் லார்வா எப்படி ரீஜெனரேட், எதெல்லாம் ரீஜெனரேட் ஆகுது, அதுல லிம்ஸ், ஐயோட ஐஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டெஸ்டைனா, இல்ல ஜாஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கில்ஸா, இல்ல இது ரெண்டுமே தான் ட்ரங்கா, இதுல எது வந்து சலமாண்டர்லையும் ஆக்சலோட்டல் லார்வாலையும் ரீஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க. க்வெஸ்சன் நம்பர் 7 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். க்வெஸ்சன் நம்பர் 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஆட்டோடோமி இஸ் ரெக்கார்டன் இன், ஆட்டோடோமி வந்து எந்த இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், லெக்ஸ் எதுல இருக்குது,
கிராப்ஸோட லெக்ஸ்லயா, லிசார்டோட டெய்லயா, இல்ல விசராஸ் ஹோலோதூரியன் எக்கனோடம்ஸ்லயா? எக்கனோடம்ஸோட ஹோலோதூரியன் சாரி எக்கனோடம்ஸ் சொல்றது அதோட விசரல் ஆர்கன்ஸ்லயா, இல்ல எல்லாத்துலயுமே இந்த ஆட்டோட்டோமி வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 9 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மார்பலாக்சஸ் இஸ் ரிப்போர்ட்டட் இன், மார்பலாக்சஸ் வந்து எதுல ரிப்போர்ட் பண்ணிருக்கோம், போரிஃபெரம்ஸ் இல்லையா, இல்ல சீலன்டேட்ஸ் அண்ட் பிளாட்வார்ம்ஸ் இல்லையா, அசிடியன் அண்ட் நெமட்டோட்ஸ் தான் அது இஸ் நெமாரோட்டியன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 10, ரீஜெனரேஷன் ஆஃப் லிம்ப் ஆர் டெயில் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப், எந்த அனிமல்ல ரீஜெனரேஷன் ஆஃப் லிம்ப்ஸ் வந்து லிம்ப்ஸ் அண்ட் டெயில்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகுது, அது எதுக்கு எக்ஸாம்பிள், காம்பன்சேட்டரி ஹைப்பர்ட்ரோபியா, இல்ல எபிமார்போசிஸா, மார்பலாக்சிஸா, ஆட்டோட்டோமியா, இதுல எதுக்கு வந்துட்டு லிம்ப் அண்ட் டெயில் ரீஜெனரேஷன் எடுத்துக்கோ. கொஸ்டின் நம்பர் 11 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் ரீஜெனரேஷன் சீம் டு பி, ஃபேக்டர்ஸ் வந்து ரீஜெனரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது, அது வந்து நியூரல் ரீஜெனரேஷனையா, ஹார்மோனலையா, இல்ல போத் நியூரல் அண்ட் ஹார்மோனலையா, இல்ல ஜெனட்டிக்கா, இதுல எந்த ஃபேக்டர் வந்து ரீஜெனரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. குவெஸ்சன் நம்பர் 12, ஜெரண்டாலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் த டீல்ஸ் வித், ஜெரண்டாலஜி அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனையா, ஏஜிங்கா, எம்பிரியோ டெவலப்மெண்டா, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா, இதுல ஜெரண்டாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. குவெஸ்சன் நம்பர் 13 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஏஜிங் இஸ் கேரக்டரைஸ்டு பை, ஏஜிங் வந்து இதுல எந்த கேரக்டர்ல வருது, டிக்ளைன் இன் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை குறைக்குதா, இல்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதா, ஆனபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுதா, கெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுதா, இதுல எது வந்து ஏஜிங்கோட கேரக்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. Question number 14, during aging, collagen present in intracellular spaces becomes, age ஆகும்போது அந்த கொலாஜன் வந்து இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேசஸ்ல இருக்கும், அது என்னவாகும், டெஸ்ட்ராய் ஆயிருமா, இல்ல இம்போனியபிள் அண்ட் ரிஜிட் ஆயிருமா, இல்ல எலாஸ்டிக் அதிகமா இருக்குமா, இதுல இதுல இருக்கிற எல்லா சாய்ஸ்மேவா. Question number 15 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, the ability of animals, the ability of animals to regenerate lost part was first reported by, முதல்ல ரீஜெனரேஷன் அப்படின்னா இழந்த உறுப்புகளை மீண்டும் உருவாக்கக்கூடிய திறன் அப்படி இருக்கு அப்படிங்கறத முதல் முதல்ல யாரு ரிப்போர்ட் பண்ணா, பேட்டனா, ட்ரம்ப்லியா, ஸ்டோரரா, காரிசனா, இதுல யாரு வந்து முதல்ல ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு எழுதுறேன். குவெஸ்சன் நம்பர் 16 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, விச் இஸ் நாட் கனெக்டட் வித் தியரி ஆஃப் ஏஜிங், இதுல எது வந்து ஏஜிங் தியரியோட கனெக்ட் ஆகல, வியர் அண்ட் டியரா, நியூரோ ஹார்மோனல் சேஞ்சஸா, எபிமார்போசிஸா, மெட்டபாலிக் அரேட்டா, இதுல எது வந்துட்டு ஏஜிங் தியரியோட கனெக்ட் ஆகல அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. குவெஸ்சன் நம்பர் 17 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, ரீஜெனரேஷன் ஆஃப் ஹைட்ரா அப்படிங்கிறது என்ன, மார்பலாக்சிஸ் பை இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்ல இருக்கக்கூடிய மார்பலாக்சிஸா, இல்ல இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்ல இருக்கக்கூடிய எபிமார்போசிஸா, ஆர்கியோசைட்ஸ்ல இருக்கக்கூடிய எபிமார்போசிஸா, இல்ல கிளாண்டுலா செல்ஸ்ல நடக்கக்கூடிய எபிமார்போசிஸா, எதுல இதுல எந்த டைப் வந்து ஹைட்ரால நடக்கக்கூடிய ரீஜெனரேஷன். குவெஸ்சன் நம்பர் 18, த கிரேட்டஸ்ட் அபிலிட்டி பை ரீஜெனரேஷன் அமௌண்ட்ஸ் த அனிமல்ஸ் பவுண்டிங், அதாவது எந்த அனிமல்ல ஹையஸ்ட் பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அபிலிட்டி இருக்கு, அஸ்காரிஸ்லயா, பெருச்சினாலயா, ஹிப்டினேரியாலயா, பிளனேரியாவிலயா. குவெஸ்டின் நம்பர் 19, ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு எதை சொல்றோம், செல் லைசிஸா, ஆட்டோட்டோமியா, அப்போப்டோசிஸா, நென்ன ஃபதரா, இதுல எதை வந்து ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்றோம். குவெஸ்டின் நம்பர் 20, டியூரிங் ஜெனரேஷன் மாடிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆர்கன் டு அதர் ஆர்கனஸ் நோனஸ், அதாவது ஜெனரேஷன்ல ஒரு ஆர்கனை இன்னொரு ஆர்கனா மாடிஃபிகேஷன் பண்றோம் இல்லையா, அதுக்கு என்ன பேரு, மார்பலோஜெனிசிஸா, எபிமார்போசிஸா, மார்பலாக்சிஸா, அக்ரீஷனரி க்ரோத்தா, இதுல எதை வந்துட்டு ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனா மாத்துறதுக்கு ஜெனரேட் பண்றதுக்கு என்ன பேரு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.